சேனல் எடுத்து அப்டேட் வீடியோ கிளப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் ஒரு நோட்டிபை வரும். அங்க வீடியோ போலாம். சோ பாத்தீங்கன்னா நாகுகள் வந்து ஷூட்டிங் வந்திருக்காங்க 2 டேஸ் பிஃபோர். சோ பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் முன்னி தலைவர் வந்து தூட்டிகள் வந்து நாகுகள் வந்து ஷூட்டிங் போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஷூட்டிங் கிளிப் ரிலீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவர் வந்து ஒரு போலீஸ் கேங்கிலேருந்து வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த ஜெயிலில் ஒரு எக்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்கிட்ட எதை பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ சந்தனுக்குள்ள ஷர்ட்டு போட்டு காலி ஷர்ட்டை பேண்ட் போட்டுக்கிட்டு ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி ட்ரெக்கிங் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஸ்டில்லு பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு அந்த ரேஞ்சில் இருக்காது. 40 to 50 மாதிரி. ஸோ வேறு லெவலுங்க அது பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் ஊஸ் பம்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த படம் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தலைவர் பயங்கரம் ஃபுல் பேஜாக ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. ஸோ நாளைக்கு ஒரு நியூ இயர் ஒன்றா தினைக்கு வீட்டில் இருப்பேன் நினைக்கிறேன். பட் வந்து ஸோ விஜயகாந்த் சேர்ந்ததுனால கொஞ்சம் ஃபேன்ஸ் பார்க்க மாட்டேன் நினைக்கிறேன். ஸோ எது வந்தால் என்ன இருக்கச்சா நம்ம வந்து நியூ இயர் போய் பார்க்கலாம். ஸோ அந்த பிளான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் தலைவர் ஒன்றும் பார்க்கலோ ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ நியூ இயர் வந்தால் எப்போ ஒவ்வொரு நியூ இயருக்கும் அவர் வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு கையாசை கொடுப்பார் வீட்டிலேருந்து. ஸோ இந்த நியூ இயர் கண்டிப்பாக இருப்பார் நான் நம்புகிறேன். பட் அப்படி இல்லைன்னா எப்படியும் கண்டிப்பாக நியூ இயர் இன்றைக்கி இருப்பார். அப்படி இல்லைன்னா பொங்கலுக்கு அன்னைக்கு அவர் எது பொங்கல் நியூ இயர் எனிவன் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து கை காட்டுவார். நமக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம். ஸோ வந்து கைஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.